வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. அடுத்த வாரம் முதல் பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் உயர்த்தப்படும் என தகவல் வெளியாகிறது. ஒரு லிட்டருக்கு 9 ரூபாய் வரை விலை உயர்த்தப்படலாம் என சொல்லப்படுகிறது. அடுத்த ஆண்டு முதல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசு கல்லூரிகளுக்கு நிகரான கட்டணத்தில் நிரப்ப தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவு. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் மாநாடு காணொலி வாயிலாக இன்று நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி ரஷ்ய போர் குறித்து பேச உள்ளதாக தகவல். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் விவகாரத்தில் அமெரிக்காவுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக ரஷ்யா அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு ராக்கெட் என்ஜின்கள் வழங்குவதையும் நிறுத்திக் கொள்ள ரஷ்யா முடிவு. உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழ்நாடு மாணவர்களை மீட்க சிறப்பு குழு அமைத்தது தமிழக அரசு உத்தரவு. உக்ரைனில் சிக்கி தவிக்கும் மேலும் 3,276 இந்தியர்களை ஆபரேஷன் கங்கை திட்டத்தின் கீழ் தாய் நாட்டுக்கு அழைத்து வர 19 விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாக இந்திய அரசு அறிவிப்பு. விண்வெளியில் சுற்றித் திரியும் சீனாவின் 3 டன் அளவிலான விண்வெளி குப்பை மோதலால் நிலவில் பெரும் பள்ளம் ஏற்படும். இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ரஷ்யா வரவேற்பு. இந்தியாவிற்கு S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பை வழங்குவதில் எந்த தடையும் இருக்காது ரஷ்யா. திருப்பூர் அருகே சாலையோரம் கிணற்றில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்து. 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் கணவன் மனைவி உடல் சடலமாக மீட்பு. உக்ரைனில் ரஷ்ய போரில் இதுவரை சுமார் 9,000 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்ததாக உக்ரைன் அரசு அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோல்டன் விசாவை பெற்றார் நடிகர் விஜய் சேதுபதி. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது.